குலின் தேசாய் அவர்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். திரு குலின் தேசாய் அவர்கள் அகமதாபாத்தில் உள்ள எல்எம் காலேஜ் ஆஃப் பார்மசியில் பிஃபார்ம் பட்டம் பெற்றவர். நியூயார்க்கில் உள்ள லாங் ஐலாண்ட் யூனிவர்சிட்டியில் மார்க்கெட்டிங் அண்ட் பைனான்சில் எம்பிஏ பட்டம் பெற்றவர். திரு தேசாய் அவர்கள் தனியாக சர்வதேச அளவில் தமது வியாபாரத்தை துவங்கும் முன் அமெரிக்க சிட்டி பேங்கில் கம்ப்யூட்டர் பிரிவில் வைஸ் பிரசிடென்டாக பணியாற்றியிருக்கிறார். தற்போது திரு தேசாய் அவர்கள் தனியாக ஒரு நிறுவனத்தை ஆரம்பித்து பிரைவேட் பிரான்சைசிங் பிசினஸை வெற்றிகரமாக நடத்தி வருகிறார். அவரை வரவேற்பதில் நான் பெருமை அடைகிறேன். இதோ திரு குலின் தேசாய் அவர்கள். பொருளாதார சுதந்திரம், அதை பத்தி இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். பொருளாதார சுதந்திரத்துக்கு ஒரு சுலபமான வழி இருக்கு. முதல்ல பொருளாதார சுதந்திரம்னா என்ன? நிறைய பேர்கிட்ட அதுக்கான பதிலே இருக்காது. நானே பொருளாதாரத்துறையில் இருந்தாலும் முதல்ல எனக்கும் அது தெரியாது, ஆனா பின்னால தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால நான் இப்ப உங்களுக்கு பொருளாதார சுதந்திரத்தை பத்தி விளக்கமா சொல்ல போறேன். என்ன, முதல்ல உங்ககிட்ட கொஞ்சமாவது பணம் இருக்கணுங்கிறத ஒத்துக்கிறீங்களா? எவ்வளவு பேரு கையில பணம் இருக்கணும்னு நம்புறீங்க? நான் உங்ககிட்ட கேக்குறது, உங்களுக்கு தேவையான பணத்தை நீங்களே உருவாக்குறீங்களா? அதுதான் என்னோட கேள்வி. சில சமயங்கள்ல இது ரொம்ப கஷ்டமான கேள்வியா இருக்கும். அதுக்கும் நான் ஒரு சின்ன குளோ கொடுக்குறேன். உதாரணத்துக்கு ஒரு கார் விஷயத்தை எடுத்துக்கோ. முதல்ல உங்க எல்லார்கிட்டையும் கார் இருக்கா? உங்ககிட்ட இருக்கா? இல்லையா? சரி, இருக்கிறவங்கள எடுத்துக்குவோம். அப்படி இருந்தா அது எந்த ரகத்தை சேர்ந்த கார்? நீங்க ஆசைப்பட்டு வாங்கின காரா, இல்ல கையில இருக்கிற காசை கணக்கு போட்டு அதுக்குள்ள பார்த்து வாங்கின காரா? அதுதான் கேள்வி. இப்போ உங்களுக்கு பணம் ஒரு பிரச்சனை இல்லைன்னு வச்சுக்கிட்டா, நீங்க பென்ஸ் கார்ல போலாம், இவரு பிஎம்டபிள்யூ கார்ல போலாம். இது மாதிரி பிடிச்ச கார் ரகங்கள் எத்தனையோ வாங்கலாம். அது உங்களால ஏன் முடியல? உங்ககிட்ட அதுக்கான பணம் இல்லைங்கிறது தான் காரணம். அதனால உங்களுக்கு நிச்சயமா பணம் தேவைப்படுது. இதுக்கு காரை மட்டுமே உதாரணமா சொல்லணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு நான் வால்மார்ட், சாம்ஸ் கிளப், இது மாதிரி அமெரிக்கால பெரிய நிறுவனங்களோட முதலாளியா இருந்த காலஞ்சென்ற சாம் வால்டனோட கதையை சொல்றேன். அவரு நாம இந்த சரக்கு வண்டின்னு சொல்லுவோமே, அதான் அந்த பிக்கப் ட்ரக்கை தான் ஓட்டுவார். நமக்கு அது ரொம்ப மலிவு விலை வண்டியா தான் தெரியும், ஆனா அவர் அந்த வண்டியை தான் ரொம்ப விரும்பி ஓட்டுவார். அவருக்கு ஒண்ணும் பெரிய கஷ்டம் இல்ல, அவரால் முடிஞ்சதுன்னா எவ்வளவோ விலை உயர்ந்த கார் எல்லாத்தையும் வாங்கலாம். ஆனாலும் அவர் அதைத்தான் விரும்பி அதுலதான் பயணம் பண்ணுவார். நான் உங்ககிட்ட இப்ப கேட்க போற கேள்விக்கு மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம எனக்கு பதில் சொல்லணும். சொல்றீங்களா? நீங்க உங்களுக்கு பிடிச்ச காரை வாங்கி ஓட்டுறீங்களா, இல்ல உங்க பொருளாதார வசதிக்கு தகுந்த காரை வாங்கி ஓட்டுறீங்களா? சொல்லுங்க. சரி, காரை விட்டுருவோம், ஏன்னா அது கொஞ்சம் வசதி உள்ளவங்க சம்பந்தப்பட்ட விஷயம், அதை விட்டுறலாம். அடுத்தபடியா நாம ஒரு வீட்டை எடுத்துக்குவோம். நீங்க உங்களோட ரசனைக்கு ஏத்த மாதிரி கட்டின வீட்டில் வசிக்கிறீங்களா? அது அநேகமா இருக்காதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா அந்த பணம் அந்த பிரச்சனை மறுபடியும் இதுல குறுக்க வருது இல்லையா. பணம் இல்லாம நீங்க உண்மையாவே ஆசைப்பட்ட வீட்டை உங்களால கற்பனை செஞ்சு பார்க்க முடியுமா? சில பேர் கேட்டா வீட்லயே வசிக்கிறது இல்ல, தொடர்ந்து பயணம் செஞ்சுக்கிட்டே இருப்போம்னு சொல்லுவாங்க. அவங்க சொல்லுவாங்க, எனக்கு வீடே தேவையில்லை, ஏன்னா நான் எப்பவுமே வெளியிலே இருப்பேன் அப்படின்வாங்க. அவங்க இன்னொரு விஷயமும் சொல்லுவாங்க, நான் அடிக்கடி பயணம் செய்யறதை விரும்புறேன்னு சொல்றாங்க. சரி ஐயா, அதையே நாம ஒரு உதாரணமா எடுத்துக்குவோம். இப்போ அவங்க கிட்ட இந்த கேள்வியை கேட்போம். சார், நீங்க விரும்புற இடத்துக்கு பயணம் பண்றீங்களா? அதுக்கு உங்களுக்கு போதுமான பணம் இருக்கா? இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லுங்க பார்க்கலாம். இதுவும் கஷ்டமான கேள்விதான், இதெல்லாமும் பெரிய விஷயங்கள். சரி, நாம இன்னொரு ஒரு சின்ன விஷயத்தை எடுத்துக்குவோம். இந்த சின்ன விஷயத்துக்கு உதாரணமா பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தை எடுத்துக்குவோம். இந்த பெண்மணி கிட்ட கேட்போம், நீங்க ஒரு ஆடை வாங்கறதுக்கு போறீங்க, அப்ப என்ன நடக்குங்கிறத நான் சரியா சொல்றேன். நீங்க கடைக்கு போன உடனே அங்க ரெண்டு ஆடைகளை பாக்குறீங்க. ஒரு ஆடையை வாங்கறதுக்கு ஆசைப்படுறீங்க, ஆனா என்ன நடக்குது, இன்னொன்னு வாங்கிட்டு வீட்டுக்கு வரீங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியுது இல்ல? உங்களுக்கு விருப்பப்பட்டதை வாங்கறத தடை செய்யறது அல்லது கட்டுப்படுத்தக்கூடியது பணங்கிற ஒரு பெரிய அற்புதமான சாதனம் தான். புரியுதா? அதாவது உங்க கையில இருக்கிற காசுக்கு தகுந்த மாதிரியான ஆடையை தான் நீங்க வாங்குவீங்க,
நீங்க ஆசைப்பட்ட ஆடையை வாங்க மாட்டீங்க. சரி, இதோட இன்னும் ஒரு சுலபமான இன்னும் ஒரு எளிய உதாரணம் நான் சொல்றேன். சரி, ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்க. அங்க நீங்க சாப்பிடுற சாப்பாட்டுக்கு உங்களுக்கு நிச்சயமா பணம் தேவைப்படும். அது எல்லாருமே ஒத்துக்கக்கூடிய விஷயம்தான். அங்க மெனு கார்டை உங்க கையில கொடுத்த உடனே நீங்க எங்க இருந்து எங்க பாப்பீங்க, அதாவது உங்களுக்கு பிடிச்ச உணவு ஐட்டத்தை முதல்ல பாப்பீங்களா இல்ல விலைப்பட்டியல முதல்ல பாப்பீங்களா? இடது பக்கம் உணவு ஐட்டம் இருக்கும், வலது பக்கம் விலைப்பட்டியல் இருக்கும். என்ன பண்ணுவீங்க? முதல்ல விலைப்பட்டியல பார்த்து அந்த விலையை குறிச்சுக்கிட்டு உங்களோட கையில இருக்கிற பணத்துக்கு தகுந்த உணவு ஐட்டத்தை வாங்கி அதுக்கப்புறம் தான் சாப்பிடுவீங்க இல்லையா? இந்த ஒரு விஷயமே உங்களுக்கு பணம் தேவையா இல்லையாங்கிறத ரொம்ப தெளிவா சொல்லிடும். இங்கேயும் அதே கேள்விதான், அதாவது உங்களுக்கு உண்மையிலேயே பணம் தேவையா இல்லையாங்கிற அந்த கேள்விதான் வருது. சில பேர் உங்ககிட்ட என்னங்க எப்ப பார்த்தாலும் பணம் பணம்னே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, பணத்தாலேயே எல்லாம் நடந்துருமா, பணம் இருந்தா மட்டும் போதுமா, நீங்க தேவைப்பட்டதெல்லாம் கிடைச்சிருமான்னு கேட்பாங்க. அவங்க சொல்றதெல்லாம் உண்மைதான். ஏன்னா பணத்தாலேயே எல்லாம் நடந்துராது, எல்லாம் கிடைச்சிராது. அதோட பெரிய விஷயங்கள்லாம் இருக்கு, நிச்சயமா பெரிய விஷயங்கள் இருக்கு. நமக்கு தினம் இருக்கிற பிரச்சனைகள் இருக்கு, அது அதோட பெரிய விஷயங்கள் இல்லையா? அதாங்க இந்த வீட்டு வாடகை, கரண்ட் பில்லு, படிப்பு செலவு, இதுக்கெல்லாம் என்னங்க தேவை? சரி, அதை விடுங்க. பொருளாதார சுதந்திரத்தோட ரெண்டாவது முக்கியமான ஆதாரம் அந்த பணத்தை அனுபவிக்க உங்களுக்கு நேரம் இருக்கணுங்கிறது தான். உண்மையிலேயே சொல்லுங்க, பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு நீங்க அதிக நேரம் செலவழிச்சுட்டு அதை அனுபவிக்க உங்களுக்கு போதுமான நேரம் இல்லைன்னா அதை ஒத்துக்குவீங்களா? ஆனா அதிகமா அனுபவிக்க நேரம் இருந்து பணம் குறைவா இருந்தாலும் அதுவும் உங்களுக்கு பிரச்சனை தான். உண்மையில ரெண்டுமே சமமா இருக்கணும், பணமும் இருக்கணும், அதை அனுபவிக்க நேரமும் இருக்கணும். இதுதான் பொருளாதார சுதந்திரத்தோட ரெண்டாவது முக்கியமான கட்டம். ஒன்னு அதிகமா இருந்து இன்னொன்னு குறைஞ்சாலும் அதனால பிரயோஜனம் இல்லை. இந்த விஷயத்துல என்னோட சொந்த அனுபவத்தையே உங்களுக்கு சொல்றேன். நான் பேங்க்ல வேலை பார்த்தப்போ காலையில 5 மணிக்கெல்லாம் எழுந்து வேலைக்கு போனோம். திரும்பி வர்றதுக்கு ராத்திரி 9 மணி இல்ல 10 மணி ஆயிடும். அப்படி வந்தாலே அது ரொம்ப சீக்கிரம் தான் சொல்லணும். என்ன மாதிரி உங்களை யாராவது வேலை பார்த்துட்டு இருக்கீங்களா? அநேகமா கொஞ்சம் பேர் அந்த மாதிரி இருக்கலாம். அதை விடுங்க. நான் காலையில வேலைக்கு போகும்போதும் என்னோட குழந்தைங்க தூங்கிட்டு இருப்பாங்க, திரும்பி வரும்போதும் அவங்க தூங்கிட்டு இருப்பாங்க. என்னங்க அது, நாள் முழுக்க அவங்க முழிச்சுக்கிட்டு இருக்கும்போது என்னால் அவங்கள பார்க்கவே முடியாது. அதனால என் மனைவி மீனா கிட்ட என்னோட போட்டோவை எடுத்து இதுதான் உங்க அப்பான்னு குழந்தைங்க கிட்ட காட்டுன்னு சொல்லுவேன். ஏன் அப்படி சொல்லுவேன்னா, நான் ஞாயிற்றுக்கிழமையில வீட்டில் இருக்கும்போது என் குழந்தைங்க அந்த மாமான்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்றது? இதனால தாங்க நான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு என்னையே அடிக்கடி கேட்டுக்கிறேன். நான் கேட்டுக்கிற மாதிரியே இன்னைக்கு பலரும் தங்களை கேட்டுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதை கேட்ட பிறகாவது அவங்க நிச்சயமா யோசிப்பாங்க, நான் என்ன செஞ்சேன், என் குடும்பத்துக்காக உழைச்சேன். இதை நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். அநேகமா நீங்களும் இதைத்தான் செய்யறீங்கன்னு நினைக்கிறேன். சரியா, நீங்க வெளியே போய் உழைச்சு பணம் சம்பாதிக்கிறது எதுக்கு? குழந்தைகளை காப்பாத்துறதுக்கும், குடும்பத்துக்கு தேவையான நல்ல விஷயங்களை செய்யறதுக்கும், குடும்பத்தை பராமரிக்கிறதுக்கும், குழந்தைகள் ஆசைப்பட்ட பொருட்களை வாங்கி தரவும், அவங்களுக்கு நல்ல கல்வி தரவும், இது மாதிரி பல விஷயங்களுக்காகத்தான் இந்த பாடுபட்டு உழைக்கிறீங்க. அதுக்காகத்தான் நம்ம வேலைக்கும் போறோம். ஆனா அதே காரணம் என்னை என் குடும்பத்துக்கிட்ட இருந்து பிரிச்சு வச்சது. இதுதான் நான் செஞ்ச தவறு. அதனாலதான் இந்த இடத்துல பொருளாதார சுதந்திரம்ங்கிறது பணம் மட்டும் இல்லைங்கிறது என்னோட அபிப்பிராயம். பணம் மட்டுமே எல்லாம் ஆயிடாது, அதாவது உங்களுக்கு முழு சுதந்திரத்தையும் கொடுத்துறாது. சில பேர் சொந்தமா பிசினஸ் பண்ணலாம். அப்படி பண்றவங்களுக்கு ஒரு கேள்வி, நீங்க பிசினஸ் நடத்துறீங்களா இல்ல பிசினஸ் உங்களை நடத்திக்கிட்டு இருக்கா, என்ன சொல்றீங்க? இதுதான் என்னோட கேள்வி. எனக்கும் பிசினஸ் பண்ற சில நண்பர்கள்லாம் இருக்காங்க. என்னோட நண்பர் ஒருத்தர் அமெரிக்கால பிசினஸ் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. தன்னோட மகனை கூட கவனிக்கிறதுக்கு கணவன் மனைவி ரெண்டு பேருக்கும் நேரம் இல்லை, அப்படி விழுந்து விழுந்து பிசினஸ் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு விஷயம் சொல்றேன், உங்களால நம்ப முடியுதான்னு பாருங்க. அவங்க அப்படிதான் பண்றாங்க. அதாவது அவங்களோட மகனோட கல்யாணத்துக்கு அந்த அம்மாவால போக கூட முடியல, அந்த பிசினஸ் அந்த அளவுக்கு இருந்துச்சான். என்ன பொறுத்தவரை இப்படி இருக்கிறது கூட ஒரு வகையான அடிமத்தனம் சொல்றேன். நான் அமெரிக்கா போன போது அதே கதிதான் எனக்கும் ஏற்பட்டுச்சு. அதாவது நான் அங்க பல பேர்கிட்ட அடிமையா இருந்தேன். நான் வேலைக்கு போக வேண்டியிருந்தது, எனக்கு வேற வழி இல்லையே. பொருளாதார சுதந்திரத்துக்கு 3வது அடிப்படை
வருமான பாதுகாப்பு, அதாவது ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி. நான் வேலை பாதுகாப்பு பத்தியோ இல்ல பிசினஸ் பாதுகாப்பு பத்தியோ இங்க சொல்லல, நீங்க தப்பா அர்த்தம் பண்ணிக்காதீங்க. அது ரெண்டுமே வேறுபட்ட விஷயங்கள், அது இங்க முக்கியம் இல்ல. உங்களுக்கு ஒரு வேலை போனா இன்னொரு வேலை நிச்சயம் கிடைச்சிடும். என்ன, ரெண்டொரு நாள் ஆகும், இல்ல ரெண்டொரு மாசம் ஆகும், இல்ல வேற ஏதாவது ஒரு இடத்துக்கு போனா நிச்சயமா உங்களுக்கு வேலை கிடைக்க வாய்ப்பு உண்டு. ஆனா நான் சொல்றது வருமான பாதுகாப்பு. இது வேலை பாதுகாப்பு அல்லது வேலை உத்தரவாதத்திலிருந்து வித்தியாசமானது. வருமான பாதுகாப்புங்கிறது உங்களை மட்டுமே பொறுத்த விஷயம், அதாவது உங்களோட உற்பத்தி திறனை மட்டுமே பொறுத்த விஷயம். என்னைக்கு உங்களோட உற்பத்தி அதாவது சம்பாதிக்கிற திறனை நீங்க இழக்கிறீங்களோ அன்னிலிருந்து உங்களோட வரும்படி பூஜ்யம். உதாரணத்துக்கு நீங்க ஒரு டாக்டர், அதாவது அந்த ஆபரேஷன்லாம் பண்ணக்கூடிய ஒரு பெரிய சர்ஜன் வச்சுக்கோமே, ஒரு விபத்துல துரதிருஷ்டவசமா உங்களுக்கு கை போயிடுது. அப்போ உங்களால எப்படி சம்பாதிக்க முடியும்? உங்களுக்கு அறுவை சிகிச்சையை பத்தி எல்லாம் நல்லா தெரியும். ஆனா உங்களுக்கு கை இருந்தா தானே நீங்க ஆபரேஷன் செய்ய முடியும். அப்போ நீங்க உங்களோட செயல்திறனை இழக்கிறீங்க. புரியுதா? நான் என்னோட கதையை பத்தி சொல்றேன். எனக்கு 5 வயசா இருந்தப்போ எங்க அப்பா இறந்துட்டாரு. அவர் அரசாங்க உத்தியோகஸ்தரா இருந்தவர். வீடு, வேலையாட்கள் இப்படி எல்லாமே எங்களுக்கு அரசாங்கமே கொடுத்திருந்துச்சு. அவர் போன அன்னைக்கே எல்லாம் அவரோட சேர்ந்து போயிடுச்சு. எந்த விதமான முன்னறிவிப்பே இல்லாம திடீர்னு மாரடைப்பால அவர் இறந்துட்டாரு. அவர் இறந்த அடுத்த நாளே நாங்க எல்லாரும் தெருவில் நின்னோம். என்னோட கதையை கேட்கற எல்லாருக்கும் நான் சொல்றேன், என்னோட இளமை பருவம் முழுசும் நான் ஏழையா தான் இருந்தேன். இதுக்கு காரணம் என் அப்பாவுக்கு வருமானம் இல்லைன்னு இல்லை, ஆனா வருமான பாதுகாப்பு இல்லை. அதாவது வருமான பாதுகாப்புங்கிறத ஒரு வகையில நாம உறுதி செய்யணும். என்ன சொல்றேன்னு நல்லா புரிஞ்சுக்கங்க. அதாவது வருமானங்கிறது உங்களை மட்டுமே நம்பி இருக்க கூடாது. உங்களோட வருமானம் 100%க்கு 100% உங்களை மட்டும்தான் நம்பி இருந்துச்சுன்னா வருமான பாதுகாப்பு இல்லைன்னு தான் அர்த்தம். அதாவது வருமானம் 0. எங்க அப்பா விஷயத்துல நடந்தது கடவுள் கையில இருந்ததுனால எங்களால ஒண்ணுமே செய்ய முடியல. ஆனா உங்க விஷயத்துல நீங்க உயிரோட இருக்கும் போதே இந்த வருமான பாதுகாப்பை இழக்க நேரிடலாம் இல்லையா? உங்களோட சம்பாதிக்கும் செயல்திறன் இழக்கிறது தான் வருமான பாதுகாப்பை இழக்கிறது. உங்கள எத்தனை பேரு தகவல் தொடர்பு தொழில இருக்கீங்க? நான் இதை எதுக்காக சொல்றேன்னா, இப்ப மாறி வர தொழில்நுட்பத்துல புதுசு புதுசா மாற்றங்கள் வந்துகிட்டே இருக்கும். அதுல புதுசா ஒன்னு வரும்போது பழசு போயிடும். அதனால புதுசு புதுசா தொழில்நுட்பங்கள் வளர வளர நீங்க அதுல பயிற்சி எடுத்துக்கிட்டு, அதாவது உங்களை நீங்க அப்டேட் பண்ணிக்கிட்டே போகணும். அப்படி நீங்க பயிற்சி எடுத்துக்கிட்டு புதுசா வர தொழில்நுட்பத்துக்கு தகுந்த மாதிரி உங்களை மாத்திக்கலன்னா உங்களோட உழைக்கும் திறனை இழக்கிறீங்க. சில சமயங்கள்ல ஒரு துறையே காலாவதி ஆயிடும். உதாரணத்துக்கு இந்த ஆட்டோமொபைல் எடுத்துக்கோமே, அதாவது வாகனத்துறை. முதல்ல கார்ல கார்புரேட்டர் அப்படின்னு ஒரு சாதனம், அதாவது அந்த இயந்திரத்தோட இதய பகுதி மாதிரியான சாதனம். இப்போ அது காலாவதியாகி ஃபியூயல் இன்ஜெக்ஷன் அப்படிங்கிற சாதனம் மூலமா புதுசா கார் எல்லாம் ஓட ஆரம்பிச்சிருச்சு. இதுல என்ன முக்கியமா கவனிக்கணும்னா, கார்புரேட்டர் சம்பந்தப்பட்ட செயல்திறன் உள்ளவங்க எல்லாருமே ஃபியூயல் இன்ஜெக்ஷன் வந்த உடனே அவங்களோட செயல்திறனை இழந்துட்டாங்க. அதாவது அவங்களுக்கு வேலை கிடையாது, வேலை இல்லைன்னா சம்பளம் கிடையாது. நான் என்ன சொல்றேன்னா, உங்களோட தவறு இல்லாமலேயே கூட நீங்க நஷ்டம் அடைய இது காரணமாயிடும். சில சமயங்கள்ல புது கண்டுபிடிப்புகள்னால வரக்கூடிய பெரிய பிரச்சனையே அதுதான். இதுக்கு உதாரணமா அமெரிக்காவில் ஆரம்பிக்கப்பட்ட ஃபெடரல் எக்ஸ்பிரஸ்ங்கிற நிறுவனத்தை பத்தி சொல்லலாம். ஒரே நாள் ராத்திரிக்குள்ள கடிதங்களை உரிய இடத்துல சேர்க்கறதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட நிறுவனம் இது. இதனோட தொழில் ரொம்ப ரொம்ப பிரமாதமா நடந்துகிட்டு வந்தப்போதான் ஒரு பெரிய பிரச்சனையா ஆரம்பமாச்சு. அதாவது ஒரு புது கண்டுபிடிப்பை அறிமுகப்படுத்தினாங்க. அது என்னன்னா ஃபாக்ஸ் மிஷின். இந்த ஃபாக்ஸ் மிஷின் இருக்கிறப்போ ராத்திரிக்கு ராத்திரியே கடிதங்களை அனுப்பணுங்கிற அவசியம் யாருக்கு தேவைப்பட்டது? அதனால என்னாச்சு, ஃபெடரல் எக்ஸ்பிரஸோட வியாபாரம் அப்படியே முடங்கி போச்சு. அவங்க வேற வழி இல்லாம தங்களோட தொழில் முறையை மாத்திக்கிட்டு அப்படியே இந்த பார்சல் சர்வீஸ் நடத்த ஆரம்பிச்சாங்க. பாத்தீங்களா, நான் என்ன சொல்றேன்னா, இப்ப நீங்க உங்க தொழில கொடி கட்டி பறந்துகிட்டு இருக்கலாம், ஆனா உங்களுக்கு தெரியாமலேயே யாராவது எதையாவது ஒன்ன கண்டுபிடிச்சு வைக்க போய் அது நீங்க சம்பந்தப்பட்டிருக்கிற தொழில அறிமுகப்படுத்தப்பட்டு அதனால உங்களோட தொழில் அழிஞ்சு போகக்கூடிய நிலைமை வந்துடும் இல்லையா? இப்ப என்ன சொல்றீங்க, உங்களோட வருமானம் உங்களை மட்டுமே நம்பி இருக்கும் போது உங்களோட வருமான பாதுகாப்பு உங்களுக்கு 0 தான். சரி,
இதை எப்படி சரி செய்யலாம்? நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். எப்படி நீங்க வருமான பாதுகாப்பு அடையிறது? அதாவது இந்த டூப்ளிகேட்டிங், அதாவது ஒரு பிரதி உருவாக்குறது, இந்த மாதிரி ஒரு முறை இருக்கு. இது மூலமா வெவ்வேறு இடங்கள்ல இருந்து உங்களுக்கு வருமானம் வர மாதிரி நீங்க வழி செஞ்சுக்கலாம். அதாவது உங்களுக்கு பல வழிகளில் வருமானம் வரும். புரியுதா? அதை செஞ்சுக்கிறதுக்கு முன்னால அதை எப்படி செய்யறதுங்கிறத பத்தி நான் உங்களுக்கு விளக்கமா சொல்றேன். எத்தனை பேருக்கு நேரம்தான் பணங்கிற விஷயம் தெரியும்? உங்களுக்கு தெரியுமா? கொஞ்சம் பேர் தான் அதை தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா இப்ப நீங்க எல்லாருமே அதை தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நான் பணம் சம்பாதிக்க தேவைப்படுற நேரம், அதாவது அந்த நேரத்தை தான் நான் பணமா மாத்துறேன். ஒரு வேலை செஞ்சா நம்மளோட நேரத்தை பணம் சம்பாதிக்கிறதுக்காக தான் செலவு செய்யறோம். இப்போ 8 மணி நேரம் வேலை செஞ்சா அந்த 8 மணி நேரத்துக்கு சமமான பணம் உங்களுக்கு கிடைக்குது. 10 மணி நேரம் உழைச்சிங்கன்னா அதுக்கு சமமான பணம் கிடைக்குது. இதே 12 மணி நேரம் வேலை செஞ்சா 12 மணி நேரம் எப்படி உழைக்கிறீங்களோ அதுக்கு ஈடான பணம் உங்களுக்கு கிடைக்கும். இல்ல அதிகம் உழைச்சிங்கன்னா அதிக பணம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த ரெண்டு விஷயத்த கருத்துல வச்சுக்கணும். அதாவது இதுக்கு ரெண்டு விதமான தீர்வுகள் உண்டு. ஒன்னு, உங்களுக்கு 1 மணி நேரத்துக்கு அதிக பணம் எவ்வளவுங்கிறதோ, இல்ல உங்களுக்கு ஒரு நாளைக்கு உழைக்கிறதுக்கு எவ்வளவு மணி நேரங்கள் இருக்கு அப்படிங்கறதோ தான் இதுல முக்கியமான விஷயம். உங்களுக்கு உள்ள சந்தர்ப்பங்கள் ரெண்டே ரெண்டு தான். ஏன்னா ஒவ்வொரு தொழிலையும் அதுக்கான அதிகபட்ச வருமானம் பெறத்துக்கு ஒரு வழி இருக்கு. நீங்க ஒரு அக்கௌண்டண்டா இருக்கலாம், ஒரு என்ஜினியரா இருக்கலாம், இல்ல ஒரு டாக்டரா இருக்கலாம். யாரா இருந்தாலும் சரி, எந்த தொழில இருந்தாலும் சரி, 1 மணி நேரத்துல நீங்க சம்பாதிக்கக்கூடிய உச்சகட்ட வருமானம் என்னங்கிறது உங்களுக்கு தெளிவா தெரியும். நீங்க அதிக அளவுக்கு கல்வி பெறலாம். அதாவது இப்ப நான் பார்மசி படிச்சுட்டு அதுக்கப்புறம் எம்பிஏ பட்டம் வாங்கினேன் இல்லையா, இது மாதிரி. ஆனா நான் படிச்ச படிப்புகள், என்னுடைய செயல்கள் எல்லாமே என்னோட 1 மணி நேரத்துக்கு இவ்வளவு வருமானம் அப்படிங்கிற அளவுக்கு தான் வருமானத்தை உயர்த்திச்சு. ஆனா ஒரு நாளைக்கு எனக்கு கிடைக்கக்கூடிய நேரம் அதிகரிக்கலையே, என்ன செய்யறது? உங்கள எத்தனை பேர் நான் சொல்றதை ஒத்துக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா தெளிவா ஒரு விஷயத்த சொல்றேன். ஒவ்வொரு 10 வருஷத்திலையும் விலைவாசி 2 மடங்கு அதிகரிக்குதுங்கிறது உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? அது அவர் ஒருத்தர் ஒத்துக்கிறாரு. கரெக்ட், 2 மடங்கு அதிகமாகுது. எல்லாவற்றோட விலையையும் பாக்குறீங்க, 10 வருஷத்துல விலைவாசி 2 மடங்கு ஆகியிருக்குது. ஆனா இந்த 10 வருஷத்துல நம்மளோட வருமான எண்ணிக்கையாவது 2 மடங்கு அதிகரிச்சிருக்கா? யோசிச்சு பாருங்க. நிச்சயம் இல்லை. இப்போ நாம அதுக்கு என்ன செய்யலாம்? ஒரு நாளைக்கு நாம உழைக்கிற அந்த நேரத்தை கொஞ்சம் அதிகரிச்சா அந்த வருமானத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிச்சு ரெட்டி பார்க்கலாம். எப்படின்னா 8 மணி நேரம் ஒரு நாளைக்கு உழைக்கிறதுக்கு பதிலா நீங்க ஒரு 16 மணி நேரம் வேலை செய்யலாம்னு நினைச்சீங்கன்னா உங்களால முடிஞ்சா செய்யலாம். செஞ்சு பாருங்க. இப்போ உங்களோட பணத்தை 2 மடங்காக்கலாம். சரி ஐயா, 16 மணி நேரம் நீங்க படாத பாடுபட்டு வேலை செஞ்சு உங்களோட சம்பளத்தை நீங்க 2 மடங்கு வசத்திட்டீங்க. சரி, சந்தோஷம். அடுத்த 10 வருஷத்துல மறுபடியும் இன்னொரு 2 மடங்கு விலைவாசி ஏறுது. இப்ப நீங்க என்ன செய்யணும்? உங்களோட சம்பாத்தியத்தை 3 மடங்கு ஆக்கணும். இதுக்கு என்ன செய்ய போறீங்க? இன்னொரு 8 மணி நேரம் அதிகப்படுத்துவீங்களா? சரி, அப்படியே வச்சுக்கோ. அப்ப என்ன ஆகும்? ஒரு நாளைக்கு நீங்க 24 மணி நேரம் உழைக்கணும். ஐயா, 24 மணி நேரம் உழைக்கணும். நீங்க சாப்பிடுறது எங்க, தூங்குறது எங்க, உங்களோட அத்தியாவசியமான கடமைகளை உங்களுக்கு பதிலாக வேற இன்னொருத்தர விட்டு செய்ய சொல்லுவீங்களா? இது சாத்தியமா? உங்களுக்கு நல்லாவே தெரியும் இது நடைமுறையில சாத்தியமே இல்லை. ஆனா என்ன பண்றது? இந்த கால்குலேட்டிங் மெத்தடா தானே, இப்படித்தானே கணக்கு போட்டாகணும். அது 2 மடங்கு வசந்ததுன்னா நாம 2 மடங்கு வசத்தணும். 3 மடங்கு வசத்துனா நாம 24 மணி நேரம் உழைக்கணும். சரி, 24 மணி நேரம் நீங்க சாப்பாடு, தண்ணி, தூக்கம் எதுவுமே இல்லாம நீங்க உழைக்கிறீங்க. உங்களோட சம்பாதியத்தை 3 மடங்கு வசத்துட்டீங்க. சரி, மறுபடியும் விலைவாசி 1 மடங்கு ஏறுச்சுன்னா அப்ப என்ன பண்றது? 8 மணி நேரம் கூட்டிக்குவீங்களா? இருக்கிறது 24 மணி நேரம் தானே, என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க பாக்கலாம். யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. என்ன மாதிரி? நானே என்ன பத்தி சொல்லிக்க கூடாது, நான் கொஞ்சம் புத்திசாலி தான். நீங்களும் என்ன மாதிரி ஒரு புத்திசாலியா இருந்தீங்கன்னா நான் என்ன செஞ்சேனோ அதை நீங்களும் செஞ்சிடலாம். அதாவது இன்னொரு 24 மணி நேரத்தை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். நான் சொல்றது புரியும் நினைக்கிறேன். ஆனா சட்டப்படி பல தடவை கல்யாணம் பண்ணிக்கிறது சாத்தியம் இல்லை இல்லையா? அப்படின்னா நாம என்ன செய்யணும்? நாம இன்னொரு 24 மணி நேரத்தை
நமக்காக உழைக்கிறதுக்கு எடுத்துக்கிறோம். இப்ப புரியும் நினைக்கிறேன். அதாவது ஒரு நாள்ல உழைக்கிற நேரத்தை அதிகரிக்கிறதுக்கு நீங்க கத்துக்கணும். ஏன்னா நமக்கு நேர கட்டுப்பாடு இருக்கு. ஒரு ஆளால 24 மணி நேரம் தான் உழைக்க முடியும். அதனாலதான் வியாபாரம் இந்த மாதிரி பிசினஸ் இதுலாம் ஈடுபடக்கூடிய மக்கள், நீங்க பிசினஸ் பண்றீங்களா? நீங்க பண்றீங்கல்ல, என்ன பண்றீங்க? உங்களோட தொழில முழுக்க முழுக்க நீங்க மட்டுமே உழைக்கிறீங்களா? வேற சில பேரை வேலைக்கு வைக்கிறீங்கல்ல? அதத்தான் நான் சொல்ல வரேன். அதாவது உங்களோட விருப்பம் போல நேரத்தை அதிகரிக்கிறதுக்கு வேற சில பேரை வேலைக்கு வைக்க முடியும். அதாவது அவங்க உங்களுக்கு பதிலா உங்களோட வேலைகளை பார்ப்பாங்க. அப்ப என்ன ஆகும்? ஒத்தர் 16 மணி நேரம் உழைக்கிற மாதிரி ஒரு 4-5 பேர் சேர்ந்து உழைக்கும் போது நேரம் அதிகமா கிடைக்கும் இல்லையா? அப்ப வருமானமும் அதிகரிக்கும். இப்போ கோகோ கோலா இல்ல ஐபிஎம் இது மாதிரி பெரிய நிறுவனங்களை பாருங்களேன், அவங்களுக்கு எப்படி ஐயா அவ்வளவு வருமானம் கிடைக்குது? ஏன்னா அவங்க ஒரு நாளைக்கு அதிக மணி நேரம் உழைக்கிறாங்க. எப்படி? உண்மையில அங்கதான் இந்த டூப்ளிகேட்டிங், அதாவது வழிமாற்றுதல்ங்கிற பல வழிகள் இருக்கு. ஆனா உங்களையும் என்னையும் மாதிரி சாதாரணமான ஆளுங்க அப்படி இல்லையே. நீங்க இன்னொரு ஆளுங்கள வேலை செய்யறீங்க, அதுல உங்களோட உழைப்பு நேரத்தை உங்களால எப்படி அதிகரிச்சுக்க முடியும்? இந்த மாதிரி சந்தர்ப்பத்திலையும் உங்களோட வருமான பாதுகாப்பு பூஜ்யம் தான்.